ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ டாக்டர் க்யூட்டியோட 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் ஹீரோயினையும் சொல்வா. இதை கேட்ட ஹீரோ, எதுக்கு இப்போ வந்து சொல்கிற, இப்போ வந்து சொல்கிறதுனால உன்னை கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா, இன்னைக்கு தான் உன லாஸ்ட் டேன்னு சொல்லுவான். அதை கேட்ட ஹீரோயின், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் மட்டும் உயிரோடு இருந்தேன்னா உங்களுக்கு டெய்லிக்கும் விசிறி விடுவேன், உங்கள் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு ஆர்டர் போடாத, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் வந்து உண்மையை சொல்லியிருக்க, அதுவும் நீ பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்க. சரி போனா போதுன்னு உனக்கு கொல்லாமல் விடுறேன் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. இதை கேட்ட ஹீரோ, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப தேங்க்ஸ் ஜெனரல், இதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ, ரொம்ப சந்தோஷப்படாத, நான் உனக்கு கொல்லாமல் தான் விட்டுருக்கேன், ஆனால் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத அப்புறமே சொல்கிறேன், சரிவா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனியும் மார்கரேட்டோட ரூமுக்கு போவாங்க. ஹீரோ மார்கரேட் கிட்ட சொல்வான், நீ வரிசையாக பேலஸில் 3 கொலை பண்ணியிருக்க, நீ அந்த டக்கன் மவுண்டைன் வில்லேஜை சேர்ந்தவனு எனக்கு நல்லாவே தெரியும், இதையெல்லாம் உன்னோட லவ்வர் சொல்லி தானே நீ செஞ்ச, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மார்கரேட், நீ என்ன நினச்ச, நீ என்ன உயிரோடு விடுவேன்னு சொன்னால் அவனை காட்டி கொடுத்துருவேனா, கண்டிப்பாக மாட்டேன், நான் செத்தாலும் சாவனே தவிர அவனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வா. ஹீரோ கேட்குறான், எதுக்காக நீ அவனை காட்டி கொடுக்க மாட்டேங்கிற, நீ பிரச்சனையில் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட உன்னை அவன் காப்பாற்ற வரல, உன்னை பற்றி கவலைப்படாத, அவனுக்காக எதுக்காக நீ உயிரை விடுற. மார்கரேட் சொல்வா, உனக்கு காதல்னா என்னென்னு தெரியுமா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம காதலிச்சவங்களுக்காக அதை செய்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும், இதெல்லாம் உனக்கு எப்படி புரியும், உனக்கு தான் இதயமே கிடையாது, உனக்கு இது எப்பயுமே புரியாது அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு நீ சொல்ல மாட்டேல, மார்க்கெட் கிட்ட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க, நீ மட்டும் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லலைன்னா இந்த பொண்ணை கொண்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கப்பே மார்கரேட் வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றும், என்னன்னு பார்த்தா அவள் ஆல்ரெடி பாய்சன் சாப்பிட்டுட்டா. அப்போ கூட மார்வின், நான் இறந்ததுக்கு அப்புறம் இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா, இல்லை இது இப்போ தான் ஆரம்பிக்குது, உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க, நீ நேசிக்கிறவங்க கையாலேயே நீ இறந்து போக, இது நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுவா. உடனே அங்கேருந்து ஹீரோ போயிடுவான். ஹீரோ நீங்கள் வந்து மார்வின் கிட்ட, உனக்கும் டாக்டர் செரேனுக்கும் என்ன சம்மந்தம், உனக்கு எப்படி அந்த பாய்சன் பவுடர் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அந்த மார்க்கெட் அப்படியே இறந்துருவா. வெளில வந்த ஹீரோ மினிஸ்டர் கிட்ட, அவளோட உடம்ப நல்லபடியா அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். 8th ஹீரோ நீங்க வந்து நிப்பா, நீ என்ன நினைக்கிற, எனக்கு இதயமே இல்லை, நான் ரொம்ப மோசமானவன் அப்படிதான் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். ஹீரோனிங் செல்வா, உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க உங்களால் இறந்து போனாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ டக்குன்னு நினச்சி பார்ப்பான், ஹீரோனிங்கோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போனதை. ஹீரோனிங் செல்வா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, மார்கரேட் தான் தப்பு பண்ணா, அவள் தப்பு பண்ணதுக்கான தண்டனை தான் இப்போ அவளுக்கு கிடச்சிருக்கு, இதுக்காக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்வா. அந்த பொண்ணை நீங்கள் ஜெயிலுக்கு தான் அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்வா. இதை கேட்ட ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவான். ஹீரோ நீங்கள் அவளோட ரூமுக்கு போவா, அங்கே இவளுக்கு முன்னாடியே அவளோட ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருப்பான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே, நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா, நேற்று நைட்டு நான் நல்லாவே தூங்கலை, சாப்பிடக்கூட இல்லை, பாரு நான் கொஞ்சம் இழைச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோயின், ஆமாம்மா நீ இழைச்சிட்ட, உழப்பறேன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டுருக்கியான்னு கேட்பா. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், அந்த மார்க்ரேட் இறந்துட்டாலாமே, அதான் நீ சாப்பிட்ருக்க மாட்டேல நேற்றிலேருந்து, இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அதுக்காக தான் உனக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஹீரோனி செல்வா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ நம்ம லேடி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமே ஜெனரல் நான் தான் நம்ம லேடியை கொண்டுட்டேன்னு சொல்லி என்ன சந்தேகப்பட்டாரு, இப்போ அந்த மார்க்ரேட் வேற இறந்துட்டா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்வான், நீ எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை, நீ நம்ம ஜெனரலோட ப்ரைவேட் டாக்டராக இருக்க, இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ஜெனரல் வந்து உன்னை முழுசாக நம்பணும், அந்த மாதிரி நீ நடந்துக்கணும், அவர் மட்டும் உன்னை நம்பிட்டாருன்னு வச்சுக்கேன், இந்த பேலஸில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு, நம்ம எதை பற்றியுமே கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு என்ன வழின்னு பாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்வான். ஹீரோனியும் ஓகே அப்படின்னு சொல்வா. நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். ஹீரோனி அவனுக்கு விசிறி விட்டுட்டே அவளோட ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பா. இப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, எப்படியாச்சும் நம்ம ஜெனரலோட நம்பிக்கையான ஆளாக மாறணும், அப்போ தான் நம்மளால் நம்ம அப்பா அம்மா யார் கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும், ஒரு வேளை நம்ம நம்பிக்கையான ஆளாக மாறினோம்னா
ஜெனரல் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்ம அப்பா அம்மாவை யார் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கெட்ட கனவுலாம் வரும். உடனே அவன் என்னை விட்டுட்டு போகாத போகாதன்னு கத்திக்கிட்டே எழுந்திரிச்சு நம்ம ஹீரோடைய கட்டி பிடிச்சிருவான். ஹீரோனிங் ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்துருப்பா. ஹீரோ வந்து கண்முழிச்சு பார்த்துட்டு ஏன் என் கிட்டக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிங்கை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். உடனே ஹீரோனிங் சொல்வா, இல்லை ஜெனரல், நீங்கள் தான் தூக்கத்தில் ஏதோ கெட்ட கனவு வந்து பயந்து கத்திட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் என்னன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்வா. உடனே ஹீரோ, சரி ஓகே, எனக்கு இப்போ தூக்கம் வரல, வா நம்ம ரெண்டு பேரும் வெளில போய் நடந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவான். சென்று ரெண்டு பேரும் வெளில போய் நடந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனிங் சொல்வா, உங்களுக்கு அடிக்கடி தூக்கம் வர, டென்ஷனாக இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கனால ரெஸ்ட்டுக்குள்ளே நீ எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் டென்ஷன் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்வா. ஹீரோ சொல்வான், நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு கும்ஃபு வால் வீச்சின்னு எல்லாமே கற்றுக்கிட்டேன், இப்போ நான் ஜெனரலாகவும் ஆயிட்டேன், ஆனால் அது எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை, என்கிட்டேருந்து விலக ஆரம்பித்தாரு, நான் ஃபஸ்ட்டு அதை புரியாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் என்னை வெறுக்கிறாருன்னு, என்னை பிடிக்காதவங்க நிறைய பேர் சேர்ந்து என்னை கொல்ல நினச்சாங்க, ஆனால் சில பேர் என்னை காப்பாற்றணும்னு நினச்சி அவங்க உயிரை கொடுத்துட்டாங்க, நான் அவங்கள காப்பாற்றணும்னு போகிறப்ப அவங்க இறந்து போன உடம்பை தான் பார்த்தேன், எனக்காக சில பேர் இறந்து போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் கண்ணை மூணாலே அவங்க இறந்து போய் கிடக்கிறது தான் ஞாபகம் வருது, அது எனக்கு ரொம்ப கில்ட்டியான ஃபீலிங்காக இருக்குது, கில்ட்டி ஃபீலிங்கால் என்னால் தூங்க முடியல, மற்றவங்கக்கிட்ட சகஜமாக பேச முடியல, மறுபடியும் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டேருந்து நான் விலக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. ஹீரோனிங் சொல்வா, எதுக்காக நீங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, இந்த நாட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க ஜெனரல், ஒருவேளை அங்கே இறந்து போனவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தான் காணணும்னு சொல்ல மாட்டேன், அதனால் உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்வா. ஹீரோ கேட்பான், எதுக்காக நான் உன்னை டெய்லிக்கும் விசிறி விட சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஹீரோனிங் சொல்வா, அது என்னோடய பனிஷ்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்வான், பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, நீ என் கூட இருந்தீன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் நல்லா நிம்மதியாக தூங்குறேன், அதுக்காக தான் உன்னை டெய்லிக்கும் நான் விசிறி விட சொல்கிறேன், ஆனால் இன்னைக்கு அது ஃபெயில் ஆகிட்டு நீ என் கூட இருக்கிறப்பையும் என்னால் தூங்க முடியாமல் கெட்ட கனவு வந்து நான் முழிச்சிட்டேன், இதை ஏன் நான் உங்ககிட்ட இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தேன்னா இதை வச்சு நீ ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட, அதனால தான் சொல்லலை, ஆனால் இப்போ நான் உன்னை நம்புகிறேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது வேறு யாருக்குமே தெரியாது, இதை வேறு யார்கிட்டயாச்சும் சொன்னேன் உன்னை கொண்டுடுவேன், சரிவா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போவாங்க. ஹீரோனிங் சொல்வா, நாளைக்கு மட்டும் நான் உங்களுக்கு விசிறி விட மாட்டேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ, ஏன் உனக்கு கையெல்லாம் வலிக்குதா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனிங், ஆமாம் ஜெனரல், உங்களுக்கு டெய்லிக்கும் விசிறி விட்டு என் கையெல்லாம் வலிக்குது, நாளைக்கு மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஆனால் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுறேன், எங்கள் மெடிக்கல் அகாடமியில் என்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் டாக்டர் கிடையவே கிடையாது, அதனால் நீங்கள் என்னை நம்பலாம், நான் கண்டிப்பாக உங்களோட இந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிடுவேன், உங்களோட லைஃப் லாங் இந்த கெட்ட கனவு அது இதுன்னு எதுவுமே வராது, ஒன்லி ஸ்வீட் ட்ரீம்ஸ் மட்டும்தான். சரி வாங்க, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு, உங்களுக்கு நான் இன்னைக்கு விசிறி விடுறேன், வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவா. சரிட்டு ஹீரோவும் படுத்துருவான். ஹீரோ நீங்கள் விசிறி விடுறப்ப ஹீரோவை பார்த்துக்கிட்டே மைண்ட் வாய்ஸில், ஜெனரல் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டே இருக்கிறதுனால அவர் ரொம்ப மோசமானவர்னு நான் நினச்சேன், ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு அவரோட இன்னொரு சைடு தெரிஞ்சிருக்கு, தூங்குறப்ப பார்க்க அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு, ஆனால் ஏன்னு தெரியல உங்கள் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப வருஷம் உங்கள் கூட பழகின மாதிரி இருக்குது, அது எதனால் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஹீரோ பக்கத்திலே உட்காந்தே தூங்கிடுவா. ஹீரோவுக்கு சின்ன வயசு ஹீரோனிங்கோட ஜாலியாக பேசி விளையாடுற மாதிரி கனவு வந்திருக்கும், அதனால் ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகவே எழுந்திருப்பான். பக்கத்தில் ஹீரோனியும் உட்காந்தே தூங்குறத பார்த்தானே அடிக்க போவான், டக்குன்னு மனசு மாறிடுவான், நேற்று நைட்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினால சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஹீரோனிங் தூக்க கலக்கத்திலே சிரிச்சிக்கிட்டே இருப்பாள், ஹீரோ அதை பார்த்துட்டே இருப்பான். நம்ம ஹீரோனிங்க்கு என்ன கனவு வந்திருக்கோன்னா நம்ம ஹீரோவோட ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும், அதை தூக்க கலக்கத்திலே வளருவா. இதை கேட்டு ஹீரோ கோவமா ஹீரோனிங்கை உதச்சிருவான். உடனே ஹீரோனிங், அச்சு என்னை மன்னிச்சிருங்க ஜெனரல், தூக்க கலக்கத்தில் உங்கள் பக்கத்திலே உட்காந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோ, நீ என்ன கனவு கண்ட, உனக்கு என்ன கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்பான். ஹீரோனிங் அப்போ தான் யோசிச்சு பார்ப்பா அவளுக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு, இதை எப்படி சொல்கிறது அப்படி யோசிச்சுட்டு எனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. உடனே ஹீரோ, சரி போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவான். சென்று அங்கேருந்து ஹீரோனிங் போவா. போகிறப்ப நேற்று தான் பார்த்தோம் ரொம்ப பாவமாக பேசிகிட்டு இருந்தார், மறுபடியும் மாறிட்டார், இப்போ அவர் டெவில் தான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போயிடுவா.
நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் மார்வினும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்வான், நான் எம்பியர் கிட்ட போய் மார்கெட்டோட கேஸ் விஷயமா பேசினேன், அவரும் ஃபர்தராக என்னையே மூவ் பண்ண சொன்னார், ஆனால் இடையில இந்த சிலாடிசன் குறுக்க வந்துட்டான். அவன் வந்து நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன், ஜெனரலோட பேலஸுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிட்டு, அதனால கொஞ்ச நாள் அங்கே கெஸ்டாக தங்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படியே இந்த கேஸை பற்றியும் விசாரித்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். அதுக்கு எம்பியரும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அதனால அவன் இந்த பேலஸுக்கு வரான் அப்படின்னு சொல்லுவான். மார்வின் சொல்லுவான், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் இப்போ வரைக்கும் கூட திருந்தலையா, நிறைய மக்கள் கிட்ட அவன் ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருக்கான், அந்த பணத்தை வச்சு நல்லா பெரிய பணக்காரன் ஆகிட்டான், அவன் மட்டும் இங்கே வந்தானா அவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்ம கிட்டே ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு தான் அவன் வரான் இங்கே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை சமாளிச்சுக்கிறேன், டாக்டர் செரீனோட ஃபேமிலி சாவுக்கு அவனும் ஒரு காரணம் தான், அவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தான், ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லை, அவனுக்கு நேரம் வரப்ப அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சென்ட்டு மார்வின் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரம் பார்த்து மினிஸ்டர் வந்து ஜெனரல் சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு ஹீரோ, அந்த டாக்டருக்கு சாப்பாடு கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். மார்வின் கேட்பான், எதுக்காக நீ அந்த டாக்டர் மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்கிற, இந்த பிரச்சனை தான் முடிஞ்சிட்டுல, அந்த டாக்டரை மெடிக்கல் அகாடமிக்க திருப்பி அனுப்பி விட்றலாம்ல. அதுக்கு ஹீரோ, அவன் இன்னும் எனக்கு தேவைப்படுறான், அதனால தான் இந்த பேலஸ்லேயே அவனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே மார்வின் ரொம்ப ஷாக்காக, என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பான். எதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணுற, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுல்ல, அந்த பிரச்சனையை இந்த டாக்டர் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்காக தான் அவனை இன்னும் பேலஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அதை கேட்டுட்டு மார்வினும் ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போவான். அந்த நேரம் பார்த்து ஹீரோனி ஹீரோவுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு உள்ளே வருவா. ஹீரோனிங்க பார்த்தோனே மார்வின் அங்கேருந்து போகாமல் ஹீரோ கிட்ட வந்து, நான் என்ன செஞ்சாலும் நீ என்னை கவனிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஹீரோனிங் ஹீரோ கிட்ட வந்து, நான் உங்களுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அப்போ வந்து நம்ம மார்வின் வந்து ஃப்ளவர் ஏஞ்சல் கெட்டப்பில் வந்து பயமுறுத்துவான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப பயப்படுவா. அதை வந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே எதுவும் தெரியாத மாதிரி, என்ன எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்காது, சீக்கிரம் கொண்டு வா நான் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனையும் ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருப்பா. அதை பார்த்த ஹீரோ, சரி போதும் மார்வின் இந்த விளையாட்டு, இவன் தான் ரொம்ப பயப்படுறான்னு சரி விடு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனிங் என்ன மார்வினா அப்படின்னு சொல்லிட்டு மார்வினை பார்த்து கோச்சிக்கிட்டு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. மார்வினும் பின்னாடியே ஓடி வந்து சமாதானப்படுத்துவான். சரி ஓகே, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த பேலஸில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் நான் கண்டிப்பாக உனக்காக அதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோனிங் மைண்ட் வைஸில், இந்த மார்வின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான், ஏன்னா இவர் ஜெனரல் ஜேவோட பிரதர், இவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு எப்போயாச்சும் ஹெல்ப் பண்ணணும், இந்த டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பா. சென்ட்டு அவனும் ஓகே சொல்லுவான். அடுத்த சீனில் லார்ட் சன் வந்து பேலஸ்க்கு வந்திருப்பான். சென்ட்டு ஹீரோவும் அவனும் பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனி இங்கே வருவா. அவனை பார்த்தோன்னே இவன் ரொம்ப கோவப்படுவா. டக்குனு மைண்ட் வாய்ஸில் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்ப்பா. ஹீரோனிங் சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப லார்ட் சன் தான் அவன் செஞ்ச தப்ப அவங்க அப்பா மேலே பழியை போட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஜெயிலுக்கு அனுப்புவான். இதெல்லாம் ஹீரோனிங் நினச்சி பார்த்து ரொம்ப கோவப்படுவா. அவையும் இங்கே வந்திருக்கான், அவனும் ஜெனரல் ஜெயவும் ஃப்ரெண்ட்ஸா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஹீரோனிங் ஜெனரல் பக்கமாக போய் நிற்பா. அந்த நேரம் பார்த்து மார்வின் வந்து, ஏன் நீ இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே ஹீரோனிங், இல்லை யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்களாம், அதான் நான் யாருன்னு எட்டி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு மறுபடியும் நீங்கள்லாம் நிற்கக்கூடாது, இப்போ போ அப்புறமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சென்ட்டு ஹீரோனிங்கும் அங்கேருந்து போயிடுவான். அரசன் சொல்லுவான் ஹீரோ கிட்ட, உன்னோட ஃபியான்ஸி இறந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் ஆக்சிடெண்ட்டாக தான் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எம்பியர் கிட்ட அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவனும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னோட ஃப்ரெண்டோட பையன், உனக்கு இந்த ஹெல்ப் கூட நான் பண்ண மாட்டேனா, ஆனால் நீ எனக்கு ஒன்று பண்ணணும், இந்த மிலிட்ரி எல்லாமே உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, உனக்கு நெக்ஸ்ட் லெவலில் உள்ள மாதிரி ஒரு ஜாப் என் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோவும், சரி ஓகே நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி உன்னோட பதிலுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். வெளில வந்த ஹீரோனிங், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கோவமாக கத்திட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து மார்வின் அங்கே வந்து நிற்பான். அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. மார்வின் ஹீரோனிங் பேசினதை கேட்டான்னா, லார்ட் சன்னால் வர போகிற பிரச்சனையை ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சமாளிக்க போகிறாங்க எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.